மெட்ரோபீப் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி உலக புகழ்பெற்ற அகஸ்திய ஜீவனாடி பாபு சார் மீட் பண்ண வந்திருக்கோம். ஸோ மாதம் மாதம் வந்து நம்ம மாத பலன்கள் வந்து போட்டுருந்தோம். ஸோ இப்போ வருகிற ஆவணி மாதம் வந்து எந்த மாதிரியான பலன்கள்லாம் தரப்போகுது, செப்டம்பர் மாதம் வந்து எல்லாருடைய ராசிக்கு வந்து எந்த மாதிரிலாம் இருக்க போகுது, பலன்கள் கொடுக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அகஸ்தியத்தை கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வணக்கம். வணக்கம் மெட்ரோபீப் நேயர்களுக்கும் கோடானுக்கோடி ரசிகளுக்கும். இன்றைக்கி என்ன அகஸ்தியம் சொல்கிறார் பாப்பா? ஸோ நம்ம மாதம் மாதம் வந்து ராசி பலன் சொல்லிட்டு இருக்கோம். எல்லாருக்கும் வந்து ஒரு நல்ல ஒரு வரவேற்பு, எல்லாருக்கும் ஒரு நல்ல ஒரு பலனாக இருக்குது, எல்லாருமே வெல்கம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதே மாதிரி வருகிற மாதம் செப்டம்பர் மாதம் வந்து ஆவணி மாதம் எப்படி இருக்க போகுது அப்படின்றத சொல்லலாம் சார். அஸ்வினி பரணி கிருத்திகை இந்த மூணுத்துக்குமே பிரச்சனை தான். அஞ்சாம் இடத்துல வந்து சூரியன் போய் உட்கார்ந்துருந்தாலையும் ரெண்டாம் இடத்துல செவ்வாய் உட்கார்ந்துருக்கனாலையும் சில குழப்பங்கள் ஏற்படும். வீட்டு வழியில் பிரச்சனைகள், அதெல்லாம் மனைவி ஹஸ்பண்டுக்குள்ளே சண்டைகள், எந்த ஒரு காரியத்தையும் வழியாக நடத்த முடியாது, தடை வந்துன்னே இருக்கும். வேலையில் வந்து சில குழப்பங்கள் ஏற்பட்டு வேலையினால் பிரச்சனை ஆகி வேறு இடத்துக்கு மாறுறதோ இல்லை வேறு வழிக்கு போகிறதோ அந்த நிலைமை ஏற்படலாம். சடனாக வந்து சில பேப்பர் சில வழிகள் வந்து கிடைக்காது, சில பிரச்சனைகள் வந்து எழுத விட்டுறது, இல்லைனா வேலையில் வந்து சரியான ஒரு ப்ராப்பராக பண்ண அப்படின்ற ஒரு பேர் கெட்டு போகிறது, அதுக்கான வழி வரும். ரெண்டாவது ஒய்ஃப் ஹஸ்பண்டுக்குள்ளே தகராறு, வாகனங்கள் வண்டிகள் வந்து சில பிரச்சனைகள் ஆகிறது இல்லை சிலது தொலைகிறது அந்த மாதிரி நிலைமையில் வரும். நிம்மதி இருக்காது, விரட்டி இருக்கும், மனசில் வந்து ஒரு பய சூழ்நிலை எப்போமே இருக்கும். அந்த ஒரு நிலைமை சூரியன் வந்து மாறணும் இந்த மாதம் எண்டுக்குள்ளே. அது இல்லாமல் செவ்வாய் வந்து அடுத்த மாதம், அதாவது இந்த மாதம் எண்டு போய் அடுத்த மாதம் மாறுறப்போ இவங்களுக்கு அந்த பிரச்சனை வந்துடும். மெயினாக செவ்வாய்க்கு வந்து பிரீத்தி பண்ணணும். அது இல்லாமல் சூரியன் பஞ்ச மாதிரி இருக்கிறதுனால பழைய பிரச்சனைகளை கிளப்பி விடலாம். பழைய கேஸ் கோர்ட் வழக்குகள் சடனாக வந்து நிலவில் வந்து நிற்கக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படலாம். அதனால் அவங்க வந்து பிரதோஷ வழிபாடு, சிவனுக்கு வழிபாடு பண்ணுறப்ப தேன் கொடுக்கறது நல்லது. அதே நேரத்தில் இந்த செவ்வாய்க்கு விடாமல் வந்து அவங்க அர்ச்சனை பண்ணினே வந்தாலும் ஆட்டோமேட்டிக்காக இந்த ஒரு மாதம் அதை தொந்தரலாம். ஆனால் மூணு நட்சத்திரத்துக்குமே இந்த ப்ராப்ளம் இருக்குது. இந்த மூணு நட்சத்திரத்துக்குமே சரியான ஒரு வழி இருக்காது. கொஞ்சம் பொறுமையாக போகிறதுனாக்கா நல்லது நடக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் நல்லது இருக்காது. ராகுவோட அந்த ப்ராப்ளம் வர ஜென்மத்தில் உட்கார்ந்ததுனால கிரகச்சாரங்கள் இவங்களுக்கு சூழ்ந்த மாதிரியே இல்லை. சனி வந்து பத்தாம் வீட்டில் வர உட்காந்துருக்கிறதுனால தொழில் ஸ்தானாதிபதியை வந்து கொஞ்சம் கெடுக்கக்கூடிய நிலைமையாக இருக்கும். பிஸ்னஸ் பண்ணுறவனுக்கும் ப்ராப்ளங்கள் ஏற்படும். ஒரு நிம்மதி வழி இல்லாமல் இருக்கக்கூடிய நிலைமை ஏற்படுது. அதனால் கொஞ்சம் பொறுமையாக போகணும். அதுக்கான பிரீத்திகள் பிரதோஷ வழிபாடுகள் இதெல்லாம் பண்ணால் அடுத்த மாதத்துலேருந்து இவங்களுக்கு நல்ல டைம் வந்துடும். அதில் செவ்வாயும் சூரியனும் இவங்களை மாறிட்டாவே இவங்களோட பாதகாதிபதி வந்து குறையும். சின்ன அடிகள் சின்ன சின்ன விரத்திகள் வீட்டு ஃபேமிலி இதெல்லாம் தவிர்க்கிறதுக்கான வழிகள் வந்து ஏற்படும்ன்றதை சொல்கிறேன்.